வணக்கம். குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். வீடியோ பார்ப்பதற்கு முன்பு வழமை போன்று வீடியோவுக்கு லைக் ஒன்று கொடுத்துவிட்டு வாருங்கள். இன்றைய குவைத் பற்றிய புதிய தகவல்களை இன்று பார்ப்போம். முதலில் நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில். இந்திய ரூபாவில் 243.30, இலங்கை ரூபாவில் 685.73. நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்களை பொறுத்து இதில் கூறப்பட்டுள்ள பெறுமதிகளில் சிறு மாற்றங்கள் உண்டு. வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் குவைத் மண்டலம். தூதரக சந்திப்பு. மனநலம் பாதிக்கப்பட்ட தமிழர் சந்தானம் குணமடைந்த நிலையில் விரைந்து தாயகம் அனுப்பி வைக்க வேண்டியும், காணாமல் போன சிவகங்கையைச் சேர்ந்த பழனிவேல் நிலை என்பது பற்றியும் கேட்கவும் குவைத் இந்திய தூதரகத்துக்கு வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் குவைத் மண்டலம் தலைவர் அப்துல் ஹமீத் மற்றும் செயலாளர் தேசம் முத்துநாயகம் மற்றும் உறவுகள் சென்றிருந்தார்கள். தகவல் திருச்சி முபாரக். வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் குவைத். நெடுஞ்சாலைகளில் விநியோக மோட்டபைக் டிரைவர்கள் தடை நவம்பர் 7 வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. நெடுஞ்சாலைகள் மற்றும் ரிங் ரோடுகளில் டெலிவரி பைக்குகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை உள்துறை அமைச்சகம் அமுல்படுத்துவது ஒத்திவைக்கப்பட்ட நவம்பர் 7 முதல் அமுல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக உள்ளூர் அரபு செய்தி நாள் அல் ராய் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கைகளின்படி உணவகங்கள் மற்றும் விநியோக நிறுவனங்களின் கூட்டமைப்புடன் ஒவ்வொரு மோட்டார் சைக்கிளும் சிறப்பு சாதனங்கள் நிறுவுவதற்கும் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. மீறல் ஏற்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்க நிறுவனம் மற்றும் பொது போக்குவரத்து துறைக்கு ஒரு குறுஞ்செய்தி அல்லது தானியங்கி அறிவிப்பு அனுப்பப்படும். மீண்டும் மீறல் ஏற்பட்டால் மோட்டபைக் சட்டத்துக்கு இணங்காதன் அடிப்படையில் வெளியேற்றப்படுவார். அனைத்து விநியோக நிறுவனங்களும் உணவகங்களும் டெலிவரி பேக்குகளை ஊட்டுபவர்கள் ஹெல்மெட் அணிவது மற்றும் பேக் பெட்டியில் பிரதிபலிப்பு ஸ்டிக்கர்கள் வைப்பது போன்ற தடுப்பு தேவைகளை கடைபிடிக்க வேண்டுமென்று உள்துறை அமைச்சகம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது. இந்த மோட்டோபேக் டெலிவரி வேலை தொடர்பாக நேற்றும் ஒரு நண்பர் குமண்டல் இந்த சந்தேகத்தை கேட்டிருந்தார். ஆகவே நவம்பர் 7 வரை இந்த புதிய நடைமுறை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அவர் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டிருந்தால் நினைவில் பெற்றிருங்கள். குவைத்தில் 18 பிறகு மீண்டும் பாடசாலைக்கு மாணவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். வருகை தரும் நேரத்தில் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு மாணவன் சல்யூட் அடிக்கும் காட்சிகள் இன்றைய தினம் சமூக வலைத்தளங்களில் பேசு பொருளாகி இருக்கின்றது. அந்த புகைப்படத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். மருந்து பொருட்கள் விற்பனை செய்த தொழிலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். மனித வளத்துக்கான பொது ஆணையகம் பாதுகாப்புத்துறை ஆய்வுத்துறை வெளிநாட்டவர் தங்குமிடங்களை மினி மருந்தகமாக மாற்றியதற்காக கைது செய்யப்பட்டுள்ளார். கைப்பற்றப்பட்ட மருந்துகள், நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், முகக்கவசங்கள் மற்றும் வலி நிவாரணி மருந்துகள் மற்றும் சில மருத்துவ உபகரணங்களும் மீட்கப்பட்டுள்ளதாக அல் ஹபாஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. மருந்துகள் மற்றும் சந்தேக நபர்கள் சட்டரீதி நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் அனுப்பப்பட்டுள்ளனர். இது நாடு கடத்தலில் கூட முடிவடையலாம். அவர்கள் குடியிருப்பு சட்டத்தை மீறுவதாகவும் கருதப்படுகின்றது. மருந்துகள் தொழிலாளர்களின் படுக்கை அறைகள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதும். பொய்யான ஆவணங்களின் அடிப்படையில் வங்கிக் கடன் வாங்கியதற்காக 16 சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். உள்ளூர் வங்கிகளில் 16 வாடிக்கையாளர்களின் பொய்யான ஆவணங்களின் அடிப்படையில் கடன் பெற்றதாக விசாரணையின் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டதன் அடிப்படையில் 3-7 வரையிலான சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அல்ராய் சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் அடிப்படையிலிருந்து குற்றவாளிகள் 16 குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள், அரசு நிறுவனங்கள், தனியார் துறை நிறுவனங்களில் பணிபுரிகின்றவர்கள் அடங்குகின்றார்கள். போலியான ஆவணங்களில் சம்பள சான்றிதழ், பணி தொடர்ச்சி, போலியான நிறுவனங்களில் வழங்கப்பட்ட சான்றிதழ் மற்றும் பிற அடங்குமன்றம் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் கடன் தொகை 7000 தொடக்கம் 25000 தினார் வரை இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 16 தவறான நபர்களின் பெயர்கள் கடன் தகவல் நிறுவனம் தளத்தில் பட்டியலிடப்பட்டு அவர்களுக்கு எந்த ஒரு புதிய நிதியுதவியையும் இழக்க இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் வரை காவலில் வைக்கப்படுவார்.
வெளிநாடுகளில் உள்ள அரச ஊழியர்களுக்கான சேவை முடிவுக்கான நன்மைகள் நாடு பாதிக்கப்பட்ட பணப்புழக்க நெருக்கடியின் விளைவுகளிருந்த தப்பவில்லை. ஏனெனில் குவைத் மயமாக்கல் கொள்கையினால் ராஜினாமா செய்தவர்கள் அல்லது பணிநீக்கம் செய்யப்பட்டவர்களில் பலர் தங்கள் கடன்களை செலுத்தவில்லை பல மாதங்களாக. இந்த சலுகைகளை வழங்குவதற்காக பணப்புழக்க நெருக்கடியை தீர்க்கும் பொருட்டு சிவில் சர்வீஸ் கமிஷன் நிதி அமைச்சகத்தை தனது பட்ஜெட்டுக்கு பணத்தை மாற்றுமாறு கூறியதை தொடர்ந்து அந்த பணத்தை அந்த நபர்களுக்கு விநியோகிக்கும் என்று அல் ஹபாஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அமைச்சரவை ஒப்புதல் பெற்ற பிறகு அரச நிறுவனங்களுக்கு இது தெரியப்படுத்தப்படும். எம்ஓஎச் அப்சன் பயன்பாட்டில் 800 மீறல்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றது. எம்ஓஎச் பயன்படுத்தும் இந்த ஆப்ஸின் பயன்பாட்டின் மூலம் 8000 நபர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது. புலனாய்வு தகவலின் அடிப்படையில் வழக்குகள் பரிசீலித்து சுகாதாரத்துறைகளை தேவைகள் மீறுபவர்களையும் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்புகள் சுகாதாரத்துறை அமைச்சின் நெறிமுறைகளை கடைப்பிடிக்கும் பயணத்திலிருந்து திரும்புவோருக்கான தனிமைப்படுத்தலுக்கான இஸ்லோனக் விண்ணப்பத்தின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய தொடர்ந்து வரவழைக்கப்படுகின்றது. இது தொடர்பான புகார்கள் அரபு நாளிதழ் அல்ராய் உள்துறை அமைச்சகத்தின் பொது புலனாய்வுத்துறை சுகாதார அமைச்சகத்தில் கொண்டுவரப்பட்ட ஆயிரக்கணக்கான வழக்குகளை குடிமக்கள் மற்றும் சுகாதார தேவைகளை மீறும் குடியிருப்பாளர்கள் மற்றும் இஸ்லோனக் பயன்பாட்டை மீறும் புகார்கள் தொடர்ந்தும் பரிசீலித்து வருவதை அறிந்து கொண்டனர். நிர்வாகங்கள் 3000 மேற்பட்ட புகார்களை பெற்றிருக்கின்றதாகவும் புகார்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. மேலும் 5000 புகார்கள் சமர்ப்பித்த பிறகு 8000 வழக்குகளை எட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சுகாதார அமைச்சகத்தினால் குறிப்பிடப்பட்ட புகார் ஒரு பக்கம் ஸ்லோனக் விண்ணப்பத்தை மீறுவதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்றது. குவைத் நகராட்சி குழு கவனிக்காமல் விடப்பட்ட 20 வாகனங்கள் மற்றும் லாரிகளை பர்வனியா பகுதியிலிருந்து பறிமுதல் செய்து அகற்றும் காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு விசா புதுப்பித்தல், 60 வயதிற்கு மேற்பட்ட வெளிநாட்டவருக்கான பல்கலைக்கழக டிப்ளமோ இல்லையென்றால் அவர்களின் விசாக்கள் புதுப்பிக்காத குறித்து வரும் வாரத்தில் அமைச்சரவை இறுதி முடிவு எடுக்க வாய்ப்புகள் உள்ளது. இந்த வகை புலம்பெயர்ந்தோருக்கான விசாக்கள் புதுப்பிப்பதற்கான தடை ஜனவரி முதல் மனித வளத்துக்கான பொது ஆணையகத்தில் அமுல்படுத்தப்பட்டாலும் இந்த தடை விதிக்கப்பட்டிருந்தது தடை எதிர்ப்பு அதிகரித்து வருகின்றது. இந்த தடைக்கு தனியார் துறை நிறுவனங்கள் அரசு சாரா நிறுவனங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது. விசா வைத்திருப்பவர்கள் 2000 தினார் புதுப்பித்தல் கட்டணத்தை கூடுதல் சுகாதார காப்பீட்டு கட்டணத்தையும் செலுத்தினால் விசாக்களை புதுப்பிக்க முடிவு செய்தார்கள். வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டாக்டர் அப்துல்லா அல் சலாம் அவர்கள் 2000 கட்டணங்களுக்கு எதிராக கடுமையாக விமர்சித்திருந்தார். இதை அதிகபட்சமாக 500 தினாராக குறைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார். தொழிலாளர் சங்கங்கள், தொழில் மற்றும் வங்கித் தலைவர்கள், குவைத் வர்த்தக மற்றும் தொழிற்சங்கத்தின் தலைவர்கள் ஆகியவை கல்லூரி பட்டம் இல்லாவிட்டாலும் 60 வயதிற்கு மேற்பட்ட தொழில்நுட்ப தொழில்களை தொழிலாளர்களை தக்கவைத்துக் கொள்ள ஆதரவளிக்கும் சமீபத்திய குரல்கள். இந்த தொழிலாளர்களின் பலர் தங்கள் நிபுணத்துவத்தில் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள் என்றும் அவர்களுக்கு பதிலாக இளம் அனுபவமற்ற தொழிலாளர்கள் நியமிப்பது நிறுவனங்களுக்கு பெரும் செலவை ஏற்படுத்தும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நன்றி. மீண்டும் இன்னமொரு குவைத் பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழி ஆக்கம் குவைத் தமிழ் பசங்க. நன்றி.